ஆசிலா நிலம், நீர், காற்று, நோயற்ற வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியும் போராடி பெறாமல் தானாக கிடைக்கும் ஆண்டாக தமிழ் மக்களுக்கு அமையட்டும் இந்த புத்தாண்டு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொன்ன பாரதியார் தான். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை, திறமான புலமை எனில் வெளிநாட்டோர் அதை வணங்கச் செய்தல் வேண்டும். அதாவது நம்ம மொழி நம்ம பெருசுன்னு சொல்கிறத விட வெளிநாட்டு மக்கள், வேற்று மொழி பேசுகிறவங்க நம்ம தமிழ் மொழி பெருசுன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தமிழ் மொழியில் பேசணும், எழுதணும், தமிழ் மொழியை வளர்க்கணும், உலக மொழியாக. உலகெங்கிலும் வாழும் என் தமிழ் உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேடிச்சோர் நிதன்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை ஊடிக்கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்ற முன்னை தீயவனை பயன்கள் இன்னும் மூலா தழுந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நன்றி. உலகெங்கிலும் வாழும் உடன்பெறுவான் நண்பர்களே, நம்பிகளே, கவிதை கேட்கறது இல்லை கவிதை எழுதுறது இல்லை தமிழ் மொழி ரசிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த தளம் உங்களுக்கானது. பல்வேறு தலைப்புகளில் தமிழ் மொழியோட கவிதைகளை இங்கே நீங்கள் காணொலியாக பார்க்கலாம்.